ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்ஸ் தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ். ஸோ வெற்றிகரமாக நம்ம 10th புக்கை வந்து முடிச்சிட்டோம், சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம 9th புக்கை வந்து வெற்றிகரமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ரெண்டு நாளாக வந்து நிறைய பேர் கேட்டுருந்தீங்க 9th புக்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு. கொஞ்சம் ஒர்க்குனால வந்து பண்ண முடியல. ஸோ இன்றைக்கிலேருந்து நம்ம 9th புக்கை வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக வந்து நம்ம இதையும் வெற்றிகரமாக முடிக்கலாம், ஓகேங்களா? ஸோ 10th ஒப்பிடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 9th ரொம்ப ஒரு கடினமாக இருக்கப்போல் தான் ஒரு சூழ்நிலை இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு படிக்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கப்போல் தான் இருக்கும். ஸோ பார்த்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நடத்திட்டால் அது ஈஸியாக புரிய வைக்கிற போல் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது நடுப்பில் இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டண்ட்டுக்கான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அது யாருனா வந்து ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து எனக்கு வரவே இல்லை, அந்த வீடியோ எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. ஏன்னா நான் குரூப்பில் சில வீடியோ ஷேர் பண்ணுவேன், சில நேரங்களே ஒர்க் ஸ்டேஷனில் என்ன வீடியோ ஷேர் பண்ணாமல் விட்டுருப்பேன் லிங்க்கை, அப்படி இல்லைன்னா யூடியூப்பில் அந்த வீடியோஸ் நான் போட்டுட்ருப்பேன். ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா வந்து என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஓகேங்களா? அதனால் அதை பண்ணி வச்சுங்க. சில பேர் வந்து அதெல்லாம் கேட்குறீங்க, இந்தமாரி இன்றைக்கி இந்த வீடியோ வரவே இல்லை, குரூப்பில் வரவே இல்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஸோ நீங்கள் அது யூடியூப்பில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துங்க, ஓகேங்களா? அடுத்து இந்த 10th மட்டும் ரிவிஷன் டெஸ்ட் எழுதுறதுக்கு நான் சொல்லியிருந்தேன், அது ஒரு 4-5 பேர் வந்து என்னை கேட்டிருக்கீங்க. இன்னும் எவ்வளோ பேர் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து அது இது பண்ணிக்கலாம். ஸோ நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், அதுக்கு மட்டும் ஒரு 50 ரூபீஸ் பே பண்ணுங்கள், அவங்க மட்டும் தனியாக வந்து ஒரு 1 மந்த் இல்லை ஒரு 3 வீக்ஸ் கழித்து அந்த 10th டெஸ்ட் மட்டும் எழுதி ரிவிஷன் டெஸ்ட் ஃபுல்லாக ஃபுல் புக் ரிவிஷன் டெஸ்ட் எழுதிக்கலாம், ஒரு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் டைம் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க, அவங்க தனியாக இப்போது இது பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேங்களா? சரி, அது இருக்கட்டும். அடுத்து வந்து நம்ம இந்த கொரோனா பீரியடில் வந்து எல்லோரும் கொஞ்சம் சேஃபாக இருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஃபங்கைஸ் அண்ட் ஒயிட் ஃபங்கைஸ்னு சொல்லிட்டு புது ஒரு விஷயத்தை வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். அதனால் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, வீட்டை விட்டு வெளியே வராதிங்க, ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதிகமாக பேசுவோம்னா நம்ம வீடியோஸ்குள்ளே நம்ம போயிடலாம். சரி வாங்க, எல்லோரும் நம்ம மறுபடியும் பழையமாரி நம்ம சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ ஒரு 1 வீக்காக வந்து சரியாக நான் வந்து வீடியோஸ் போடலை, எனக்கு தெரியும். ஏன்னா 10th டெஸ்ட் இருந்ததால் அப்படியே கண்டினியூ பண்ண போச்சு. இப்போ 9th நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஓகேங்களா? சரி பார்க்கலாங்களா, 9th நம்ம ஃபஸ்ட்டு பாடமானே அலைவீடு தாங்க பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அலைவீடு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறப்போ அறிவியல் சார்ந்த பிரிவுகள் அனைத்திற்கும் அலைவீடே அடிப்படையாகும். ஸோ அறிவியல் சார்ந்த பிரிவு எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிறது எது தானா? இந்த அலைவீடு தாங்க. அலைவீடு தான் வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்குது. இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது. உன் உயரத்தை காண்பது, உன் வீட்டிற்கு பால் வாங்குவது, உனது நண்பன் ஓட்டத்தில் ஓட்ட பந்தயத்தில் ஓடிய நேரத்தை கணக்கிடுவது போன்ற செயல்கள் அலைவீடுகள் தேவைப்படுகின்றன, ஓகேங்களா? ஆமாம், நம்ம வீட்டுக்கு பால் வாங்கி வரது தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் எவ்வளோ தூரம் ஓடனா, எவ்வளோ நேரத்தில் ஓடிருக்கோம் அப்படின்னு கணக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலைவீடுகள் தான், ஓகேங்களா? ஏன் இந்த அலைவீடுகள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைங்க, துணி எடுக்க நம்ம ஒரு துணி கடைக்கு போகிறோம். அங்கே போயிட்டு இவருக்கு வந்து ஒரு 2 லிட்டர் துணி கொடுங்க அப்படின்னு சொன்னான், அந்த கடைக்காரன் நம்மளை என்ன பார்ப்பான்? மேலே எங்கேயும் பார்ப்போம், கரெக்டுங்களா? பூ கடைக்கு போகிறோம், அங்கே போய் இவருக்கு வந்து ஒரு 10 லிட்டர் பூ கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்? டென்ஷன் ஆவார். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சில பொருட்களை சில அளவீடுகள் தான் நம்ம வளர்க்குறோம். 2 மணம் பூ கொடுங்க, 5 மணம் பூ கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். அங்கே போய் 2 மீட்டர் துணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். பால் கடையில் போய் என்ன பண்ணுவோம்? நம்ம 1 லிட்டர் கொடுங்க, 2 லிட்டர் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். சரியா, பால் கடையில் போய் நம்ம 2 மீட்டர் பால் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவன் என்ன பண்ணுவான்? பால்காரன் மூஞ்சியில் பால் எடுத்து ஊற்றிடுவோம். அப்போது சில அளவீடுகளை நம்ம சில அளவீடுகளால் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அளந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் அதை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பயன்படுத்திகிட்ருக்கோம். அப்படிப்பட்ட அளவீடுகள் தான் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷனில் அதான் சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம அளவீடுகள் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம், என்னென்ன அளவீடுகள் இருக்குது அப்படின்றத இன்ட்ரடக்ஷன்லையும் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்ம நேரம் என்ன பண்ணலாம்? போயிடலாம். ஸோ இயற்பியல் மற்றும் அலகுகள், இயற்பியல் அளவுகள் மற்றும் அளவுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இயற்பியல் அளவுகள், சரிங்களா? ஸோ அளவிடக்கூடிய அளவுகளை இயற்பியல் அளவுகள் என்கிறோம். பாருங்கள் என்னவா, இதெல்லாம் அளவிடக்கூடிய அளவுகளோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க? இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அளவிடக்கூடிய அளவுகள் அனைத்தையும் எப்படின்னு சொல்கிறாங்க? இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்பியல் அளவுகளை 2 வகைப்படுத்தலாம். பாருங்கள் இது எத்தனை வகைப்படுத்துகிறாங்க? 2 வகைப்படுத்துகிறாங்க. அவை அடிப்படை அளவுகள், வழி அளவுகள் ஆகும். பாருங்க, எதெல்லாம் அளக்கக்கூடிய அளவுகளோ அதை தான் என்னன்னு சொன்னாங்க? இயற்பியல் அளவுகள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இயற்பியல் அளவுகள் எத்தனை வகையாக பிரிக்கிறாங்க? 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னன்னு சொல்கிறாங்க? அடிப்படை அளவுகள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வழி அளவுகள். அதே 2 பிரித்தாங்க. அதுதான் நம்ம என்ன பார்த்தோம்? அடிப்படை அளவுகள், வழி அளவுகள் அப்படின்னு பார்த்தோம். வேறு எந்த ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க அது, வேறு எந்த ஒரு அளவினாலும் அளவிட முடியாத அளவுகளை அடிப்படை அளவுகள் என்கிறோம். பாருங்க, வேறு எந்த ஒரு அளவினாலும் என்ன பண்ண முடியாது? இதுங்க வந்து அழைக்கவும் முடியாது. இதே அந்த அளவால் தான் அளக்க முடியும். அப்படிதான் அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள்,
எடுத்துக்காட்டு நீளம் நிறை காலம் மற்றும் வெப்பநிலை இதெல்லாம் பாருங்க நீளத்தை நம்மளால என்ன பண்ண முடியும் மீட்டரால் தான் அளக்க முடியும் நிறைய கிலோகிராமால் தான் அளக்க முடியும் புரியுதா காலத்தை செகண்ட்ஸால் தான் அளக்க முடியும் வெப்பநிலையை நம்ம என்ன பண்ணுவோம் கெல்வினால் தான் அளப்போம் ஸோ இதுமாரி என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு சில அளவுகளை ஒரு சில அடிப்படை அளவுகளால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அளக்க முடியும் அப்படி எது எதுனா இருக்கோ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்களேன் வேறு அளவுகளினால் அளவிடக்கூடிய அளவுகள் வழி அளவுகள் எனப்படும் ஓகேங்களா சரிங்களா இப்போ ஒரு அளவு தான் அளக்கணும்னு இல்லைங்க நம்மளால என்ன பண்ண முடியும் வேறு அளவுகளால சிலதை அளக்க முடியும் அப்படிப்பட்ட அளவுகள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் நம்ம வழி அளவுகள் அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டு பாருங்களேன் பரப்பளவு கன அளவு மற்றும் அடர்த்தி பாருங்க பரப்பளவு நீளமின்ட்டு அகலம் அப்படின்னு நம்ம அளக்கலாம் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம அளக்கலாம் புரியுதுங்களா அப்போ எத்தனை அழகுகள் இருக்கு பாருங்க ஒரு அழகு தான் இல்லை நம்மளால் என்ன பண்ண முடியும் வெவ்வேறு விதமான அழகுல பயன்படுத்தி என்ன பண்ண முடியும் அளக்க முடியும் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வழி அளவுகள் எல்லாமே அடிப்படை அளவுகளை மையமாக வச்சு தான் கொண்டு வந்திருப்பாங்க ஏன்னா நீளம் அப்படின்றது அடிப்படை அழகு நீளமின்ட்டு அகலம் அப்படின்றதான் பரப்பளவு கண்டுபிடிப்பாங்க அப்போ அடிப்படை அளவை மையமாக அடிப்படையாக வச்சு வந்தால் தான் அது வழி அளவுகள் இப்போ புரிஞ்சுச்சிங்களா அடிப்படை அளவுகள்னா என்னது அதே ஒரே அளவால் அளக்கக்கூடிய வேண்டும் மட்டும்தான் வந்து அடிப்படை அழகுகள் வெவ்வேறு அழகால் அளக்கக்கூடியது எல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க அதனோட வழி அழகுகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இது கிளியர் பண்ணி இயற்பியல் அளவுகளுக்கு எண்மதிப்பும் அளவிடும் அழகும் உண்டு பாருங்க இயற்பியல் அளவு எடுத்துக்கிங்க அப்படின்னா அது ஒரு எண்மதிப்பு இருக்கும் அளவிட அளவிட உண்டு என்ன எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பாருங்களா 3 கிலோகிராம் நீ கடையில் ஒன்றை 3 கிலோகிராம் காய்கறிகள் வாங்குவதாக வைத்துக்கொள்வோம் ஸோ கடைக்கு பாருங்க எனக்கு ஒரு 3 கிலோ மாங்காய் தாங்க தேங்காய் தாங்கன்னு கேட்குறோம் ஓகேங்களா இதில் 3 என்பது எண்மதிப்பு இதில் என்னன்னா 3 அப்படின்றதுனா எண்மதிப்பு எவ்வளோ கிலோகிராம் எனக்கு தேவை அப்படின்றதோட எண்மதிப்பு ஓகேங்களா கிலோகிராம் என்பது அழகு ஸோ அந்த பொருளோட அழகு தான் வந்து கிலோகிராம் புரியுங்களா எனக்கு இவ்வளோ தேவை அப்படின்றது வந்து எண் மதிப்பு கிலோகிராம்ன்றது வந்து அதனோட அழகு அது கான்ஸ்டன்டாக இருக்க போகுது நம்மளுக்கு 1/2 கிலோ வேணாலும் 1/2 கிலோகிராம் கொடுங்க 1 கிலோகிராம் கொடுங்க 1.5 கொடுங்க 2 கொடுங்க நம்ம என்ன பண்ணுவோம் எண் மதிப்பு மாற்றி கண்டி ஆனால் அந்த அழகு நம்மளால் என்ன பண்ண முடியாது மாற்றவே முடியாது 1/2 கிலோ கொடு 1 கிலோ கொடுந்தா நம்ம என்ன பண்ணுவோம் எண் மதிப்பை மாற்றி தான் வந்து நம்ம கேட்டுப்போம் ஓகேங்களா சரி இதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அழகு அழகு என்பது தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு ஆகும் ஸோ அழகுனா என்ன சொல்கிறாங்க தெரியாத ஒரு அளவாக கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒப்பிடக்கூடிய ஒரு படித்தரமான அளவு தான் சொல்கிறாங்க அழகு அப்படின்னு சொல்கிறாங்க விதி அல்லது மரபின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிப்பிட்ட எண்மதிப்பு உடைய இயற்பியல் அளவே அழகு என வரையறுக்கப்படுகிறது இங்கே பாருங்க ஸோ மரபின்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறிப்பிட்ட எண்மதிப்பை உடைய இயற்பியல் அளவு அப்போ என்ன பண்ணியிருக்காங்க எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மரபு அளவு இருக்குது அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அவங்க அழகு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இயற்பியல் அளவு தான் சொல்கிறாங்க அளவு எல்லாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த எண்மதிப்பு அளவு தான் சொல்கிறாங்க அழகு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஓகே ஏற்றுக்கொள்ளப்பட்ட எண்மதிப்பை உடைய இயற்பியல் அளவு உதாரணமாக அடி என்பது நீளத்தை அளவிடக்கூடிய அழகு ஆகும் 10 அடி என்பது 1 அடி என்ற வரையறுக்கப்பட்ட நீளத்தை போன்று 10 மடங்கு என்பதை குறிக்கிறது அப்போ பாருங்க ஸோ அடின்றது எதை அளக்கக்கூடிய அழகா நீளத்தை அளக்கக்கூடிய அழகு தான் அடி இதே அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்க ஓகேங்களா அப்போ 10 அடி அப்படின்னா என்னன்னா 1 அடி போல எத்தனை மடங்கு 10 மடங்கு புரியுதுங்களா அப்போ 10 மடங்கு தான் எத்தனை அடி 10 அடி அப்போ 10 கிலோன்னு சொல்கிறோம்ல அப்போ அப்போ 1 கிலோ போல எத்தனை மடங்கு அது 10 மடங்கு அதுதாங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ 10 அடி என்பது 1 அடி என்று வரையறுக்கப்பட்ட நீளத்தை போன்று 10 மடங்கு அப்போ 1 அடி நம்ம வளர்ந்துட்டு அதன் படி என்ன பண்ண போகிறோம் நம்ம 10 மடங்கு வளர்ந்தோம் அப்படின்னா அதாங்க 10 அடி ஓகேங்களா சரி உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும் சரிங்களா அடுத்து முந்தைய காலங்களில் வெவ்வேறு அழகு முறைகள் வெவ்வேறு நாட்டு மக்களால் பயன்படுத்தப்பட்டு வந்தன அவ்வாறு பயன்படுத்தப்பட்ட அழகு முறைகள் அட்டவணை 1.1 தரப்பட்டுள்ளன ஸோ பண்டைய காலங்களில் என்னென்ன அழகு முறைகள் பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சிஜிஎஸ் அழகு முறை ஓகேங்களா இது சின்ன கிளாஸில் எந்தெந்த நாடுகளில் பயன்படுத்தினாங்க எங்கெங்கே இருந்ததுன்றது தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா நம்ம அடுத்தடுத்து போகிறப்ப பார்க்கலாம் சரி சிஜிஎஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் கிராம் வினாடி ஸோ அதனோட ஃபஸ்ட் லெட்டர் தான் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ் அதனோட ஃபஸ்ட்டு லெட்டர் சேர்த்து வந்து நன்றாங்க அந்த சிஜிஎஸ் மெத்தட் அப்படின்றாங்க அடுத்து எஃபிஎஸ் மெத்தட் அடி ஃபவுண்ட் அண்ட் வினாடி ஓகேங்களா ஸோ ஃபுட் அண்ட் பவுண்ட் அண்ட் செகண்ட்ஸ் அதுதான் அடுத்து எம்கேஎஸ் மீட்டர் கிலோகிராம் வினாடி அதனோட ஃபஸ்ட் லெட்டர் இங்கிலீஷில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் வச்சு தான் வந்து இந்த மெத்தட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க எம்கேஎஸ் அண்ட் எஃப்எஸ் அண்ட் சிஜிஎஸ் அப்படின்றது ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பழைய காலங்களில் பயன்படுத்த வேண்ட அழகு முறைகள் சரிங்களா எப்போ இந்த எஸ்ஐ யூனிட்லாம் வரத்துக்கு முன்னால் பயன்படுத்தப்பட்ட அழகுமுறைகள் ஆனால் 2nd உலகப்போர் முடிவில் உலக அளவிலான அழகுமுறைக்கான அவசியம் ஏற்பட்டது ஸோ 2nd உலகப்போர் முடிஞ்சதுக்கப்புறம் உலக அளவில் எல்லாத்துக்கும் ஒரு அழகு இருக்கணுன்ற முடிவுக்கு வந்தாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ நான் வந்து ஒரு நாட்டில் இருக்கேன் இன்னொரு ஏரியாவுக்கு போகிறேன் அங்கே போய் நான் ஒரு அளவு சொல்கிறேன் எனக்கு வந்து 1 கிலோ தாங்க அப்படின்னு ஆனால் அங்கே கிலோகிராம் யூஸ் பண்ணாமல் அவங்க ஒரு அளவு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அப்போ அங்கே கான்ட்ரவர்சி ஏற்படும்
ஓகேவா? அப்ப என்ன சொல்றாங்க, பன்னாடு மொத்தமா சேர்த்து எல்லாத்துக்கும் ஒரே அளவு இருக்கணும், எல்லாரும் ஒரே அளவை பின்பற்றணும், அப்பதான் என்ன ஆகாது, எந்த ஒரு கான்ட்ரவர்சியும் ஏற்படாது அப்படின்றதுனால மொத்தமா சேர்த்து ஒரு பன்னாட்டு அழகுமுறை என்ன பண்ண வராங்க, கொண்டு வராங்க. அதுதான் இப்ப பார்க்க போறோம். 1960 பாரிஸ் நகரில் எடைகள் மற்றும் அளவுகளுக்கான பொது மாநாட்டில் பாருங்க எப்ப நடந்தது, 1960 நடந்திருக்கு, 1960 நடந்திருக்கு. எஸ்ஐ அழகு மாநாட்டில் உலக நாடுகளின் பயன்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டது எது, பன்னாட்டு அழகுமுறை, அதாவது சிஸ்டம் ஆஃப் யூனிட் சொல்லுவாங்கல்ல, சோ எஸ்ஐ அழகுமுறை, அது வந்து பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து 1960 தான் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தப்பட்டு பரிந்துரைக்கப்பட்டது, எல்லாரும் வந்து இதை பயன்படுத்தலாம் அப்படின்றது. ஓகேங்களா? இந்த இயர் நோட் பண்ணிங்க. அடுத்து அதுதான் பார்க்க போறோம், நம்ம எஸ்ஐ அழகுமுறை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். எஸ்ஐ அழகுமுறை என்பது பண்டைய அழகுமுறைகளை விட நவீனமயமான மற்றும் மேம்படுத்தப்பட்ட அழகுமுறையாகும். நம்ம பண்டைய அழகுமுறை மேல பார்த்தோம், சிஜிஎஸ் அண்ட் எஃப்எஸ் அண்ட் எம்கேஎஸ் பார்த்தோம் இல்லையா, அதிலேயே கொஞ்சம் நவீனப்படுத்தப்பட்ட அழகுமுறை தான் என்னடனா இந்த எஸ்ஐ யூனிட்ஸ். ஓகேங்களா? சோ இந்த எஸ்ஐ யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நவீனப்படுத்தப்பட்ட ஒரு முறை அப்படின்னு சொல்றாங்க. ஏறக்குறைய உலக உள்ள அனைத்து நாடுகளாலும் முறையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆமா, நான் என்ன சொன்னல, ஏன்னா எல்லா நாடுமே என்ன பண்ணாங்க, இதை ஏத்துக்கினாங்க. ஓகே, நாங்க இந்த அளவிடையே பயன்படுத்துறோம், இப்படியே பயன்படுத்துறோம் சொல்லி என்ன பண்ணாங்க, எல்லா நாடுகளுமே வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்துக்கினாங்க. இது சில அடிப்படையான அழகுகளை கொண்டது, அந்த அடிப்படை அழகுகள் முறையான இணைப்பின் மூலம் பிற வழி அழகுகளை பெற முடியும். பாருங்க, சில அடிப்படை அளவுகளை கொண்டுதான் அந்த அடிப்படை அளவுகளை முறையா இணைக்கிறது மூலமா வழி அளவுகளை பெற முடியும். நான் எத்தனை சொன்னாலும் ஒரு பாயிண்ட், அடிப்படை அளவுகளை மையம் பொதுவாக வச்சுதான் பண்ணிருப்பாங்க, வழி அளவுகளை கொண்டு வந்திருப்பாங்க, அந்த பாயிண்ட் நீங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓகேங்களா? அடிப்படை அளவுகளில் இருந்து முறையான இணைப்பின் மூலம் வழி அளவுகளை பெற முடியும். ஓகேங்களா? அடுத்து இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எஸ்ஐ அழகுமுறை 7 அடிப்படை அழகுகள் உள்ளன. ஸோ நோட் பண்ணிங்க, எஸ்ஐ அழகுமுறை வந்து மொத்த 7 அடிப்படை அழகுகள். ஏன்னா நம்ம என்னன்னு பார்த்தோம் முன்னாலே, அடி ரெண்டா பிரிப்பாங்க, இயற்பை அழகுகள், அடிப்படை அழகுகள், வழி அழகுகள் பிரிப்பாங்க இல்லையா, அந்த அடிப்படை அழகுகள் எத்தனை இருக்குன்னா மொத்தம் 7 வகையான அடிப்படை அழகுகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? அவை அடிமான அழகுகள், பேஸ் யூனிட்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, பேஸ் யூனிட்ஸ் அப்படின்னு வழங்கப்படுகின்றன. சரிங்களா? அது என்னன்னு பார்க்கலாமா, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இங்க பார்க்கலாம். அடிப்படை அளவுகளை அளவிட பயன்படும் அழகுகள் அடிப்படை அழகுகள் என்ற பயணம். ஸோ அடிப்படை அளவுகள் எதுவோ அதை அளக்கிறதுக்கு எந்தெந்த அழகுகளை பயன்படுத்துறோமோ அந்த அழகுகளை அடிப்படை அழகுகள், நல்லா புரிஞ்சுக்கங்க. அடிப்படை அளவுகள் அப்படின்னு வேற அழகுகள், அழகுகள் அப்படின்றது நீளம், நீளன்றது ஒரு அளவு, அது அளக்கிறதுக்கு ஒரு அழகு நம்ம பயன்படுத்துவோம், மீட்டர் அப்படின்ற ஒரு அழகை பயன்படுத்துறதுல அது அழகு. அப்போ அடிப்படை அளவுகளை அளக்கிறதுக்கு எந்த அழகுகளை பயன்படுத்துறோமோ அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா அடிப்படை அழகுகள் அப்படின்னு சொல்றாங்க. அளவுகளை அளவிட பயன்படும் அழகுகள் வழி அளவுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. இங்க பாருங்க, அளவுகளை அளவிட பயன்படும் அழகுகள் வழி அளவுகள். ஸோ வழி அளவுகள் எல்லாம் அழகிட பயன்படுது, அதெல்லாம் வழி அளவுகள். ஒண்ணுமே இல்லை, சிம்பிளுங்க. அடிப்படை அளவுகளை அளவிட பயன்படுற அழகுகள் அடிப்படை அழகுகள், வழி அளவுகள் அடிப்படை பயன்படுத்துகிற அழகுகள் வழி அழகுகள், அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம அடிப்படை அளவுகள் மற்றும் அவற்றின் அழகுகளை பற்றி பார்ப்போம். பார்க்கலாங்களா? ம், ஃபஸ்ட்டு பாருங்கள், அடிப்படை அழகு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க, கண்டிப்பாக பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீளம், நீளத்தோட அழகு மீட்டர், அது எந்த குறியீட்டில் குறிப்பாங்க, எம். ஓகேங்களா? நீளம் மீட்டரில் அளப்பாங்க, அதனோட இது வந்து பார்த்தீங்கன்னா எம். அடுத்து நிறை கிலோகிராம் கேஜி, காலம் வினாடி செகண்ட் எஸ். வெப்பநிலை கெல்வின் அண்ட் கே, நல்லா பார்த்துங்க, வெப்பநிலை வந்து செல்சியஸில் அளப்பாங்க, ஃபாரன்ஹீட்டில் அளப்பாங்க, கெல்வின் அளப்பாங்க, ஆனால் வெப்பநிலையோட எஸ்ஐ யூனிட்னு எடுத்து பார்க்குறப்ப இதுதான் கெல்வின் தான். ஓகேங்களா? அடுத்து மின்னோட்டம் ஆம்பியர் ஏ, ஒளிச்செறிவு கேண்டிலா சிடி, பொருளின் அளவு மோல் எம்ஓஎல் மோல். ஓகேங்களா? ஸோ பார்த்துங்க, இந்த இதான் 7 அடிப்படை அளவுகள். எதாவது நீளம், நிறை, காலம், வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிச்செறிவு, கேண்டில், சாரி பொருளின் அளவு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 7 அடிப்படையான அளவுகள். இதில் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற ஒரு 4-5 எல்லாருக்குமே தெரியும், நீளம்னா மீட்டர், நிறைனா கிலோகிராம், காலம்னா வினாடி, வெப்பநிலைனா கெல்வின். ஆனால் மின்னோட்டம் ஆம்பியர், நான் இதை ஏற்கனவே 10th நாத்த மாதிரி சொல்லியிருப்பேன், ஓட்டம் அப்படின்னாலே அம்பியர் நடுவில் இருப்பாங்க, கிரிக்கெட்டில் ஓடி எடுப்பாங்க, அப்போ ஓட்டம்னா நீங்கள் அம்பியர் ஞாபகம் வச்சுங்க, அப்போ ஆம்பியர் அப்படின்றது. ஓகே, ஏ சிம்பிள். ஒளிச்செறிவுனா கேண்டிலா. ஓகேங்களா? அப்போ கேண்டில் ஏற்றி வச்சா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ஒளி கிடைக்கலையா, லைட் கிடைக்கலையா, அப்போ ஒளியோட செறிவுனா கேண்டிலா சிடி. ஓகேங்களா? அடுத்து பொருளின் அளவு மோல். ஓகேங்களா? பொருளின் அளவு என்னது, மோலில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், குறிப்பிடுவோம். சரிங்களா? ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ 7 அடிப்படை அளவுகள் எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். இந்த 7 அடிப்படை அளவுகளின் துணை கொண்டு பெற வழி அளவுகள் அளவுகள் வருவிக்கப்படுகின்றன. நான் என்ன சொன்னல, இந்த 7 அடிப்படை அளவுகளை அடிப்படையாக வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, வழி அளவுகள் எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க, கொண்டு வராங்க. புரியுதுங்களா? இந்த 7 அடிப்படை அளவுகளை அடிப்படையாக வச்சு தான் வழி அளவுகளை கொண்டு வராங்க. சரிங்களா? ஸோ அது என்ன வழி அளவுகள் பார்த்துலாம் பாருங்க, வழி அளவுகளும் அவற்றின் அழகுகளும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள்,
இது வந்து மொத்தமாக படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு மாதிரியாக கன்ஃபியூஸ் ஆகிற அளவில் இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு கலர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீங்கள் செட்டு செட்டாக செட்டு செட்டாக நான் போச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு செட்டு நான் போச்சுங்க ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது எல்லாத்துக்கும் நீளமாகலும் பொதுவாக இருக்கும், ரெண்டுத்துக்கு மட்டும். ஃபஸ்ட்டு பாருங்களேன், பரப்பு பருமன். ஃபஸ்ட்டு அதுங்க பரப்பு பருமன், இது ரெண்டு எடுத்துங்க. பரப்பு பாருங்கள், நீளம் இன்ட்டு அகலம், மீட்டர் ஸ்கொயர். நீளம் இன்ட்டு அகலம், ஏன்னா நீளத்துக்கு ஒரு மீட்டர், அகலத்துக்கு ஒரு மீட்டர். அப்போ ரெண்டு பேர் இருக்கிறப்ப மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும் நம்மளுக்கு. இது அதனோட அழகு, அதனோட அழகு பாருங்கள். அடுத்த பருமன் பாருங்கள், நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். ஸோ இது மீட்டர்ஸ் கியூப், ஏன்னா மூணு மீட்டர் கிடைக்குது, நீளத்துக்கு ஒரு மீட்டர், அகலத்துக்கு ஒரு மீட்டர், உயரத்துக்கு ஒரு மீட்டர். ஆனால் பேர் இருக்கிறப்ப என்ன கிடைக்குது நம்மளுக்கு, மீட்டர்ஸ் கியூப் கிடைக்குது. அப்போ இது ரெண்டுத்துமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க, பரப்பும் பருமனும் ஒரு செட்டு. ஏன்னா நீளம் அகலம் இதில் பொதுவாக வரும், நீளம் மின்ட்டு அகலம் பரப்பு, நீளம் மின்ட்டு அகலம் மின்ட்டு உயரம். ஓகேங்களா, அப்போ மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஸ்கியூப் இது ரெண்டும் உங்களுக்கு இப்போ ஞாபகம் வந்துச்சுங்களா. அடுத்து பாருங்க, ப்ளூ கலர் மூணு நான் அட்டாச் பண்ணியிருப்பேன், மார்க் பண்ணியிருப்பேன். அடர்த்தி உந்தம் விசை, அடர்த்தி உந்தம் விசை, இது மூணு ஒரு செட்டுங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அடைய உளுந்தால செஞ்சு தான் விற்பாங்க, அடை இருக்குல்ல அடை, அதை உளுந்தால செஞ்சு விற்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அப்போ அடை அப்படின்றது வந்து அடர்த்தி, உளுந்தால செய்வாங்க உந்தம், விற்பாங்க அப்படின்றது விசை. கிளியரா, அப்போ இது மூணு ஒரு செட்டு. ஏன் இது மூணு ஒரு செட்டுன்னு நான் சொல்கிறேன்டா, இங்கே பாருங்கள், மூணுத்துக்குமே நிறைய வந்து பொதுவாக வரும், அப்போ நிறைய பொதுவாக இருக்குது இது மூணுத்துக்குமே. ஓகேங்களா, அப்போ பாருங்கள் அடுத்து இதில் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ அடர்த்தியை நிறைய பருப்பு வச்சு தான் செய்யணும், அடர்த்தியை நிறைய பருப்பு வச்சு தான் செய்யணும். அப்போ பாருங்கள், அடர்த்தி நான் என்ன சொன்ன போல அடர்த்திக்கும் உந்தத்துக்கும் விசைக்கும் நிறைய பொதுவாக வரும்னு சொல்லிட்டேன். அப்போ நிறை, நிறைய பருப்பு வச்சு தான் செய்யணும்னு சொன்னேன். அப்போ நிறை பை பருமன். அப்போ நிறைக்கான அழகு என்னங்க, கிலோகிராம். பருமனுக்கான அழகு என்னங்க, மீட்டர்ஸ் கியூப். மேலே பார்த்தோம்ல, இங்கே பார்த்தோம்ல மீட்டர்ஸ் கியூப் பார்த்துக்கிறோமா, அதே அழகு தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். இது தெரிஞ்சிச்சா நீங்கள் அதுலேருந்து இது எடுத்துலாங்க, ரொம்ப ஈஸிங்க. ஓகேங்களா, அப்போ பாருங்கள், நிறைக்கான அழகு, நிறைக்கான அழகு கிலோகிராம் பை பருமனுக்கு அழகு மீட்டர் ஸ்கியூப். அப்போ கிலோகிராம் மீட்டர் ஸ்கியூப் கேஜி எம் 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 ஸ்கியூப். ஓகே, அவள் தான் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, அடுத்து உந்தம் பார்த்துடலாம் வாங்க இடையில. ஓகேங்களா, நான் என்ன சொன்னேன், உந்தமும் வந்து பார்த்தா நிறைய தொடர்பாக தான் வரும்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ அப்போ அந்த உளுந்த என்ன பண்ணுவாங்க, நிறைய தசையில் போய் வாங்கினு வந்து தான் அடை செய்வாங்க. உளுந்த நிறைய தசையில் போய் வாங்கினு வந்து தான் அடை செய்வாங்க. ஓகேங்களா, அப்போ பாருங்கள், உளுந்துனா உந்தம் ஞாபகம் வச்சுங்க, நிறைய திசையில் போய் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொன்னேன். அப்போ நிறைய இன்ட்டு திசை வேகம். ஓகேங்களா, ஏன்னா திசையில் போய் வாங்கிட்டு வரதுனால இன்ட்டு போட்டுங்க. ஓகேங்களா, நிறைய நிறைய திசையில் போய் தான் வாங்கிட்டு வந்து உளுந்து உளுந்து வச்சு அடதை செய்வாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ அந்த நிறைய இன்ட்டு திசை வேகம். ஓகேங்களா, அப்போ நிறைக்கான கிலோகிராம் திசை வேகத்துக்கு மீட்டர் பை வினாடி, அவ்வளோதாங்க. நிறைக்கான அழகு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கிலோகிராம், திசை வேகத்துக்கான அழகு மீட்டர் பை வினாடி, முடிஞ்சு போச்சு. அதுக்கான அழகு ஈஸியாக எடுத்துடலாம். அடுத்து முடுக்கம், சாரி அடுத்து விசை பார்த்துலாம் பாருங்கள். ஏன்னா இதுக்கு எது அடிப்படையாக இருக்குது, நிறைய அடிப்படை இருக்குது. நான் சொன்னால அடைய உளுந்து வச்சு தான் விற்பாங்க, உளுந்தால செஞ்சு தான் விற்பாங்கன்னு சொன்னேன். அப்போ அடைக்கு ஷார்ட்கட் பார்த்தோம், நிறைய பருப்பு வச்சு செய்வாங்க, உளுந்து நிறைய திசையில் போய் வாங்கிட்டு வருவாங்க. அதே போல் விற்று விற்று நிறைஞ்சதுக்கப்புறம் கடை என்ன பண்ணிவிடுவாங்க, மூடிடுவாங்க, அவ்வளோதாங்க. விற்றுச்சுன்னா விசை, நிறைஞ்சிச்சுன்னா நிறை, கடையை மூடிடுவாங்க பை இன்ட்டு, சாரி இன்ட்டு முடுக்கம். என்ன பண்ணிடுறாங்க, கடையை என்ன பண்ணிடுறாங்க, மூடிடுறாங்க, மூடிட்டு பூட்டிடுறாங்க இல்லையா, அப்போ இன்ட்டு. ஓகேங்களா, அப்போ நிறை இன்ட்டு முடுக்கம், முடிஞ்சு போச்சுங்க, ஈஸியாக நான் போச்சுக்கலாம். அப்போ நிறை இன்ட்டு முடுக்கம், அப்போ பாருங்கள், கிலோகிராம் மீட்டர் வினாடி ஸ்கொயர். ஏன்னா முடுக்கத்துக்கான அழகு கிலோகிராம் மீட்டர் வினாடி ஸ்கொயர். ஓகேங்களா, இப்போ இந்தனோட யூனிட்டை இங்கே போடுறப்ப நமக்கு அந்த ஃபார்முலா ஈஸியாக கிடச்சிடும். ஸோ ஃபார்முலாலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், யூனிட்டை ஈஸியாக நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு செட்டு பரப்பும் பருமும் ஞாபகம் வச்சுக்கணுமா. அடுத்து நம்ம இது தனியாக ஞாபகம் வச்சுக்கிறோம், அடர்த்தி உந்தம் விசை இது மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறோம் ஒரு செட்டாக. ஏன், ஏன்னா அது மூணுத்துக்கு வந்து எது பொதுவாக வருது, நிறைய வந்து பொதுவாக வந்துச்சு. அடுத்து பாருங்கள், அடுத்து நான் ஒரு ரெண்டு கலர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, திசை வேகம் இன்ட்டு முடுக்கம், என்னதுங்க திசை வேகம் இன்ட்டு முடுக்கம். ஏன்னா இது ரெண்டுத்தும் பாருங்கள் காலம் பொதுவாக வரும். ஓகேங்களா, பாருங்கள் திசை வேகம் இடப்பயிற்சி இன்ட்டு இடப்பயிற்சி பை காலம். ஸோ திசை வேகம்னா என்னன்னா அவன் எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ தூரம் இடப்பயிற்சி அடைஞ்சிருக்கான், அதான் அவனோட திசை வேகம். அப்படி தான் நம்ம இது பண்ணுவோம். ஓகேங்களா, சரிங்க, நீங்கள் ஒரு திசையில் வேகமாக போயின்னுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், இடையில இடையில காலால் கொஞ்சம் பிரேக் அழுத்தணும், இல்லைனா முன்னாயிடும், ஆக்சிடென்ட் ஆகிடும். நான் போச்சுங்க, அவ்வளோதான். அப்போ திசையில் வேகமாக போயின்னு இருக்கிறோம், இடையில இடையில காலால் என்ன பண்ணணும், பிரேக்காக அழுத்தணும். அப்போ திசை வேகம் ஈக்குவல் டு இடப்பயிற்சி பை காலால் அழுத்தணும்னு சொன்னால காலம், இடப்பயிற்சி பை காலம். அப்போ என்ன ஆகும், இடப்பயிற்சிக்கான அளவு வந்து மீட்டர், காலத்துக்கான அளவு வினாடி, அப்போ மீட்டர் பை வினாடி, அவள் தான் அந்த யூனிட் வந்து இங்கே போடுறோம், நம்மளுக்கு அப்படியே அழகும் கிடச்சிட போகுது. அப்படியே பாருங்கள், முடுக்கம்
நீங்க அது ஞாபகம் வச்சீங்கன்னா இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் சோ திசைவேகம்னா இடப்பெயர்ச்சி பை காலம் முடுக்கம்னா திசைவேகம் பை காலம் ஓகேங்களா திசைவேகம் பை காலம் அப்ப மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் இங்க பாருங்க வினாடி ஸ்கொயர் ஏனா ஆல்ரெடி திசைவேகம்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம் மீட்டர் பை வினாடி இல்லையா அப்ப அந்த மீட்டர் பை வினாடி போட்டோம் காலத்துக்கு ஒரு மறுபடி ஒரு வினாடி வரும் அப்ப என்ன வரும் வினாடி ஸ்கொயரா வரும் அப்ப m s பவர் மைனஸ் 2 ஓகேங்களா இப்போ இது ரெண்டு செட் நான் தனியா ஞாபகம் வச்சிங்க உங்களுக்கு உங்களுக்கு கிளியர் ஆச்சுங்களா அடுத்து பாருங்க லாஸ்டா ஒரு மூணு இருக்கும் இந்த மூணுத்தையும் நம்ம தனியா ஞாபகம் வச்சுக்கறோம் ஏனா இது மூணுத்துக்கும் பாருங்க விசை பொதுவா வரும் அடுத்து பாருங்க அழுத்தம் ஆற்றல் பரப்பு விசை இது மூணுமே ஒரு செட் ஏனா இது மூணுத்துக்கும் விசை பொதுவா வருது விசை ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் பாருங்க அழுத்தம் அழுத்தம் விசை பை பரப்பளவு சோ எவ்வளவு பரப்பளவு அழுத்துறான் அப்படினு பார்றான்னுவாங்க எவ்வளவு பரப்பளவு अब विशे अलगू न्यूटन परपल अलग मीटर स्कोयर ऐसा मेल पाता परपल पाता इं परपल पातर मीटर स्कोयर पातर अंगड़ो अब न्यूटन बै मीटर स्कोयर ओके अल्द पास्कल अलत इन अलग पास्कल नोट पड़ी रोम रोम मुख्यमंत्री कहते वाई अधिक अटल इत मूण विशे पातटो इंटू ஓகேங்களா வேலைனா நாம சொல்லுவோம் அவ எவ்வளவு வேகத்துல போய் இருக்கான் அப்படிதான் நாம சொல்லுவோம் எவ்வளவு தொலைவு போய் அடைஞ்சிருக்கான் இப்ப இவ்வளவு விசை செலுத்தி அவன் அவ்வளவு தொலைவு போய் இருக்கான் பா அப்ப அதான் அவனோட வேலை ஓகேங்களா அப்ப வேலைனா என்ன ஞாபகம் வரணும் தொலைவு தான் ஞாபகம் வரணும் அப்ப விசை இன்டு தொலைவு அப்ப விசை காட அலகு நியூட்டன் தொலைவோட அலகு மீட்டர் அப்ப நியூட்டன் இன்டு மீட்டர் nm ஓகேங்களா அடுத்து பாக்க பார்த்த பரப்பு இழு விசை சோ விசை பை நீளம் ஓகேங்களா அவ எவ்வளவு நீளத்தை இழுத்துறான் நான் வந்துங்க எவ்வளவு நீளத்தை இழுத்துறான் ஏனா விசை வந்து பொதுவா வர போகுது அவ எவ்வளவு நீளத்தை இழுத்துறான் அப்படின்றப்போ விசை பை நீளம் ஓகேங்களா அவ்வளவு விசை பயன்படுத்தி அவ எவ்வளவு நீளத்தை இழுத்துறான் அத பரப்பு விசை அப்ப விசைக்கான அலகு நியூட்டன் நீளத்துக்கான அலகு மீட்டர் நியூட்டன் மீட்டர் நியூட்டன் பை மீட்டர் அவ்வளவுதாங்க ஓகேங்களா இப்போ இந்த பாக்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கும் சரிங்களா இந்த செட் செட்டா வச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா என்ன ஆகும் கிளியரா வந்து உங்களுக்கு இருக்கும் क्वेश्चनல வரப்ப கூட நீங்க வந்து அந்த செட் வச்சா ஓ இதுல வந்து நிறைய வருமே இதுல வந்து விசை வருமே அப்படி சொல்லிட்டு உங்களால என்ன பண்ண முடியும் ஈஸியா கெஸ் பண்ணி உங்களால எடுக்க முடியும் ஓகேங்களா சரி இப்போ நம்ம அந்த பாடத்தை கண்டினியூ பண்ணிக்கலாம் 1.3 நம்ம அடிப்படை அளவுகள் பார்க்கவும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் நீளத்தை பத்தி பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் நீளம் பத்தி தான் பார்க்க போறோம் பார்க்கலாங்களா இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு நீளம் என வரையறுக்கப்படுகிறது பாருங்க ரெண்டு புள்ளிகளுக்கு அந்த இடையே இருக்கிற அந்த தொலைவு தான் நம்ம என்னன்னு சொல்றோம் நீளம் லெந்த் அப்படினு நம்ம சொல்றோம் நீளத்தின் எஸ்ஐ அலகு மீட்டர் சோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு அளவுதான் நீளத்தை நம்ம எதாவது அளப்போம் மீட்டரால தான் வந்து அளப்போம் எஸ்ஐ அலகு மீட்டர் ஒளியானது 1/29,97,92,458 வினாடியில் வெற்றிடத்தில் கடக்கும் தூரமே ஒரு மீட்டர் எனப்படும் அப்ப பாருங்க ஒளி லைட் இருக்கு இல்லையா அது 1/29,97,92,458 வினாடியில் வெற்றிடத்தில் கடக்கிற தூரம் தான் நம்ம என்ன சொல்றோம் ஒரு மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்றோங்க ஓகேங்களா இதுதான் நீளம் அடுத்து மிகப்பெரிய தூரங்களை எடுத்துக்காட்டு வானியல் அலகு அளவிட நாம் நீண்ட கீழ்கண்ட அலகுகளை பயன்படுத்துகிறோம் சோ பாருங்க ரொம்ப பெரிய தூரங்க அளவிட முடியாத தூரமா இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு தனியான அலகுகள் நம்ம பயன்படுத்துறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா வானியல் அலகு ஒளி ஆண்டு விண்ணியல் ஆரம் என்னன்னது வானியல் அலகு ஒளி ஆண்டு விண்ணியல் ஆரம் இதெல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்துறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வானியல் அலகு வானியல் அலகு என்பது புவியின் மையத்திற்கும் சூரியன் மையத்திற்கும் இடையான சராசரி தொலைவு இப்ப பாருங்க புவியோட மையத்திற்கும் சூரியனோட மையத்திற்கும் இடையே இருக்கிற சராசரி தொலைவு தான் நம்ம சொல்றோம் வானியல் ஆரம் அப்படின்னு சாரி வானியல் அலகு அப்படின்னு நம்ம சொல்றோம் சோ வானியல் அலகு எவ்வளோ 1.496×10^11 மீட்டர் 1.496×10^11 மீட்டர் ஓகே இது வானியல் அலகு சரிங்களா சொல்ல நான் ஞாபகம் வச்சுங்க எத்தனை வானம் இருக்குது ஒரே ஒரு வானம் தான் இருக்குது ஒரே ஒரு வானம் தான் இருக்குதா வானியல்ன்றது எத்தனை வேர்டு 4 லெட்டர்ஸ் அப்போ 4 நீ நைட்டு 9 மணிக்கு ஏரோப்ளைன் ஏறணும்னா காலைல 6 மணிக்கெலாம் வானத்துக்கு போயிடலாம் எத்தனை மணிக்கு காலைல 6 மணிக்கு வானத்துக்கு போயிடலாம் அப்போ ஒரு வானம் தான் இருக்குதுன்னு சொன்னேன் வானியல் 4 எடுத்து 4 சொன்னேன் 9 மணிக்கு ஏறணும் 6 மணிக்கு போயிடலாம் அப்போ 1.496×10^11 மீட்டர் இங்கே பாருங்க 10^11 இருக்கா அந்த 11 அப்படி போட்டினா மாறிடும் மீட்டரா மாறிடும் அப்ப 11 வந்தா எதை குறிக்குது மீட்டரை குறிக்குது அதே ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா அப்ப இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுங்க முடியும் இதனால ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு ஆப்ஷன் பாக்குறப்ப கண்டிப்பா ஞாபகம் வரும் ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் ஒளி ஆண்டு
ஒளியாண்டு நாங்க ஒளியாண்டு என்பது ஒளியானது வெற்றிடத்தில் ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு பாருங்க நம்ம லைட் இருக்குல்ல ஏனா சவுண்ட் வெற்றிடத்துல பரவாதுன்னு நம்ம பார்த்திருக்கோம் ஏன்னா அது பரவறதுக்கு ஊடகம் தேவை ஆனா லைட் வெற்றிடத்திலையும் பரவும் இல்லையா அப்போ ஓராண்டுல அந்த லைட் வந்து எவ்வளவு தூரம் போகுது அப்படின்றத என்னன்னு சொல்றாங்கன்னா ஒளியாண்டு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஒளியாண்டு ஒளியாண்டு என்பது ஒளியானது வெற்றிடத்தின் வழியே ஓராண்டு காலம் பயணம் செய்யும் தொலைவு ஓராண்டு காலம் பயணம் செய்யற தொலைவு நம்ம என்ன சொல்றோம் ஒளியாண்டு அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒளியாண்டு என்பது 9.46 × 10^15 மீட்டர் எவ்வளோ 9.46 × 10^15 மீட்டர் இங்கே பாருங்க 9.46 × 10^15 மீட்டருங்க எது என்னது இது ஒளியாண்டு ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது விண்ணியல் ஆரம் விண்ணியல் ஆரம் என்பது சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள வானியல் பொருட்களின் தூரத்தை அளவிட பயன்படுகிறது இங்கே பாருங்க ரொம்ப முக்கியமான வீடு சூரிய குடும்பத்திற்கு வெளியே உள்ள ஓகேங்களா விண்ணியல் ஆரம்னா என்னது சூரிய குடும்பத்திலிருந்து வெளியேக்குது போக ஒரு பொருள் இப்போ இதெல்லாம் பார்த்தது என்னது சூரியனுக்கும் பூமிக்கும் இந்த மாதிரி அப்போ சூரிய குடும்பத்துக்குள்ளே தான் பார்த்தோம் ஆனால் சூரிய குடும்பத்துக்கிட்ட ஒரு பொருள் வெளியேக்குதுப்பா அது அழகு நம்ம அப்படின்னா அப்போ அதுக்கு பயன்படுற அழகு தான் என்ன ஆரம் விண்ணியல் ஆரம் அப்போ பாருங்க விண்ணியல் ஆரம் இக்கொண்டு 3.26 ஒளியாண்டு 3.26 ஒளியாண்டு ஒரு விண்ணியல் ஆரம்னா எவ்வளோவா 3.26 ஒளியாண்டுக்கு ஈக்குவலாம் ஓகேங்களா ஸோ பாருங்க இப்போ நம்ம முதல் நம்ம வானியல் அழகு பார்த்தோம் வானியல் அழகுனா பூமிக்கும் சூரியனுக்கும் மையத்துக்கு இடைப்பட்ட தொலைவு பார்த்தோம் அடுத்து ஒளியாண்டு பார்த்தோம் ஓராண்டு காலத்தில் பயணம் செய்கிற தொலைவு பார்த்தோம் விண்ணியல் ஆரம்னா சூரிய குடும்பத்திலிருந்து வெளியேற பொருட்கள் அழகிற அழகு பார்த்தோம் ஓகேங்களா சரி அதோட இப்போ நம்ம பார்க்க போகிறது பெரிய அலகுகள் அதாவது மீட்டரில் ஸோ பெரிய அலகுகள் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கிலோமீட்டர் 10³ மீட்டர்ஸ் ஸோ கிலோமீட்டர்னா என்னது 10³ மீட்டர் அடுத்து வானியல் அலகு இப்போ தான் பார்த்தோம் 1.496 × 10^11 மீட்டர் ஒளியாண்டு 9.46 × 10^15 மீட்டர் விண்ணியல் ஆரம் 3.08 × 10^16 மீட்டர் ஓகேங்களா ஸோ விண்ணியல் ஆரம் சொல்லியிருக்காங்க பாருங்கள் 3.08 × 10^16 மீட்டர் நமக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் ஆல்பா சென்சாரி ஓகேங்களா ஆல்பா சென்டாரி பாருங்க நம்மளுக்கு மிக அருகில் இருக்கிற நட்சத்திரம் எதுவும் பேர் என்னவா ஆல்பா சென்டாரி சூரியனிலிருந்து 1.34 விண்ணியல் ஆர தொலைவில் உள்ளது இவ்வளோ தொலைவுக்கு தான் 1.34 விண்ணியல் ஆர தொலைவில் உள்ளது இரவு நேரங்களில் நமது வெறும் கண்ணிற்கு தெரியும் நட்சத்திரங்கள் சூரியனிலிருந்து 500 விண்ணியல் ஆர தொலைவில் உள்ளன அப்போ பாருங்கள் ஸோ நம்மளுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிற விண்மீன் எதிரான்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்பா சென்டாரி தான் அது சூரியனிலேருந்து எவ்வளோ தூரத்தில் தான் 1.34 விண்ணில் ஆர தொலைவில் இருக்குதான் நம்மளுக்கு நைட்டில் வெறுங்கண்ணிலே சில நட்சத்திரங்கள் தருது இல்லையா அதெல்லாம் சூரியன்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதான் 500 விண்ணில் ஆரம் தூரத்தில் வந்து இருது இருக்கு ஓகேங்களா சரி நோட் பண்ணிங்க அடுத்து ஒரு மூலக்கூறுகளில் அணுக்களுக்கு இடையான தொலைவு உட்கருவின் அளவு ஒளியின் திசைவேகம் போன்றவற்றை அளவிட 10 துணை பண்புகள் பயன்படுகின்றன இவை ஆங்ஸ்ட்ராம் என்ற அழகால் அளவிடப்படுகின்றன ஓகேங்களா எதால் அளக்குறாங்களாம் ஆங்ஸ்ட்ராம் அப்படின்ற அழகால் அளக்குறாங்களாம் எதனோட அளவில் 10 துணை பண்புகள் ஓகேங்களா சரியான பாருங்க தொலைவு உட்கருவின் அளவு ஒளியின் அலைநிலம் போன்றவற்றை அளவிறதுக்கு 10 அளவாக தான் நம்ம 10 மடங்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அதை எப்பவுமே கணக்கு எடுத்துப்போம் ஓகேங்களா அதெல்லாம் ரொம்ப சின்ன அழகு அப்படின்றதுனால ஓகேங்களா அப்போ பார்க்கலாம் பாருங்க சிறிய அலகுகள் மதிப்பு மீட்டரில் பெர்மி பாருங்க எஃப்னு குறிப்பிடுறாங்க 10^-15 மீட்டர் பெர்மினானது 10^-15 மீட்டர் அடுத்து ஆங்ஸ்ட்ரம் இது 10^-10 மீட்டர் அடுத்து நேனோமீட்டர் 10^-9 மீட்டர் இது ஆல்ரெடி லேப் அசிஸ்டன்ட்ல கேட்டாங்க மைக்ரான் மைக்ரோமீட்டர் 10^-6 மீட்டர் ஓகேங்களா 10^-6 மீட்டர் அடுத்து மில்லி மீட்டர் 10^-3 மீட்டர் மில்லிமீட்டர்னா 10^-3 சென்டிமீட்டர்னா 10^-2 மீட்டர் ஓகேங்களா அப்போ நல்லா பார்த்துங்க ஆங்ஸ்ட்ரான்னா 10^10 நேனோனா 10^-9 மைக்ரோனா 10^-6 மில்லினா 10^-3 சென்டிமீட்டர்னா 10^-2 ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கொஸ்டின் கேட்கக்கூடிய இடங்க நல்லா பார்த்துங்க இது எஸ்ஐ அல்லாத பிற அழகு எஸ்ஐ அழகுடன் பயன்படுத்துவதில்லை அப்போ பாருங்கள் எஸ்ஐ அழகுகளை மட்டும்தான் எப்பவுமே எஸ்ஐ அழகுகளை கூட பயன்படுத்துவாங்களாம் ஒரு அழகு எஸ்ஐ அழகு இல்லை அப்படின்னா அது எஸ்ஐ அழகுகளை கூட எப்பவுமே என்ன பண்ண மாட்டாங்க பயன்படுத்தவே மாட்டாங்க சரி இப்போ நம்ம நீளம் பார்த்தோம் இல்லையா அதை தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது நிறை பார்க்க போகிறோங்க என்ன பார்க்க போகிறோம் நிறை நிறை என்பது ஒரு பொருளில் உள்ள பருப்பொருட்களின் அளவாகும் ஸோ நிறைனானது ஒரு பொருளில் எவ்வளோ பருப்பொருட்கள் இருக்குது அப்படின்னு கணக்கிற அழகு தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம அதனோட நிறை அப்படின்னு சொல்கிறோம் நிறையின் எஸ்ஐ அழகு கிலோகிராம்
நிறையோட எஸ் எழுதினாங்க கிலோகிராம் ஓகேங்களா ஒரு கிலோகிராம் என்பது பிரான்ஸ் நாட்டில் செவ்ரஸ் என்னும் இடத்தில் உள்ள எடை மற்றும் அளவிடுவதற்கான பன்னாட்டு அமைப்பில் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் செய்யப்பட்ட முன்மாதிரியின் உருளையின் நிறை ஆகும் ஓகேங்களா ஏன் இதை கிலோகிராம் அப்படின்னு சொல்றாங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் செவ்ரேஸ் அப்படின்ற இடத்துல எடை மற்றும் அளவீடுகளுக்கான பன்னாட்டு அமைப்பில் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் மற்றும் இரிடியம் உலோக கலவையால் செய்யப்பட்ட முன்மாதிரி உருளையின் நிறை ஓகேங்களா பிளாட்டினம் மற்றும் இரிடியத்தால் செய்யப்பட்ட அந்த முன்மாதிரியோட உருளையோட நிறை தான் நம்ம என்ன அளவிட்டு இருக்கோம் ஒரு கிலோகிராம் அப்படின்ற அளவை வச்சு நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா கிராம் மற்றும் மில்லிகிராம் ஆகிய அலகுகள் கிலோகிராம் என்ற அலகின் துணை பன்மடங்குகள் ஆகும் அப்ப பாருங்க கிராம் மில்லிகிராம் இதெல்லாமே கிலோகிராமோட துணை பன்மடங்குகள் தான் ஓகேங்களா ஏன்னா 1000 கிராம் சேர்ந்தது 1 கிலோகிராம் அப்படின்னு நம்ம கணக்கிடுவோம் இல்லையா அப்ப இதெல்லாமே கிலோகிராமோட ஒரு துணை பன்மடங்குகள் அதே போலவே குவிண்டால் மெட்ரிக் டன் ஆகியவை கிலோகிராம் என்ற அலகின் பன்மடங்குகள் ஆகும் பன்மடங்குன்னு கிலோகிராமே நம்ம பல மடங்கு பெருக்கி எடுத்தா நம்ம கிடைக்கிறதா வந்து பார்த்தோன்னா குவிண்டால் அண்ட் மெட்ரிக் டன் இது எல்லாமே ஓகேங்களா இது பன்மடங்குகள் சரிங்களா சிக்கல பார்க்கலாம் பாருங்க 1 கிராம் 1/1000 கிலோகிராம் பாருங்க 0.001 கிலோகிராம் அப்போ 1/1000 தான் 1 கிராம் ஓகேங்களா அடுத்து 1 மில்லிகிராம் பாருங்க 1,000,000 1/1,000,000 கிலோகிராம் அப்போ பாருங்க 1,000,000 கிலோகிராமில் 1 பங்கு தான் இது 1 மில்லிகிராம் ஓகேங்களா அப்போ 0.00001 கிலோகிராம் அடுத்து 1 குவிண்டால் 100×1 கிலோகிராம் அப்போ பாருங்க இது ஏன் பன்மடங்குன்னு சொல்கிறோம் நம்ம கிலோகிராம் என்ன பண்ணுறோம் பன்மடங்காக பெருக்கிறோம் அதனால அதை பன்மடங்குன்னு சொல்கிறோம் அப்போ 1 குவிண்டால்னா 100 கிலோகிராம் மெட்ரிக் டன் அப்படின்னா 1000×கிலோகிராம் 10 குவிண்டால் 10 குவிண்டாலுக்கு சமம் தான் என்னது 1 மெட்ரிக் டன் புரியுதுங்களா இப்போ இதனால தான் இதனால் சொல்கிறோம் நம்ம இதை பன்மடங்கு அப்படின்னு சொல்கிறோம் இதனால் சொல்கிறோம் நம்ம துணை பன்மடங்கு அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா ரொம்ப சிறிய அலகுகள் அது எல்லாமே கிராம் மில்லிகிராம் எல்லாமே இது வந்து பெரிய அலகுகள் ஓகே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அணுநிறை அலகு புரோட்டான் நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான் போன்ற துகள்களின் நிறையை அணுநிறை அலகால் அளவிடலாம் நம்ம ஏற்கனவே அணு அமைப்பை பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அங்கேயே பார்த்துருப்போம் அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்ற ஒரு வேர்டு நம்ம அங்கேயே பார்த்துருப்போம் ஸோ புரோட்டானோட நிறைய எலக்ட்ரானோட நிறைய எல்லாமே என்ன பண்ணுவாங்க அது மூலமாக தான் வந்து அளவிடுவாங்க அணுநிறை அலகு ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட் கார்பன் 12 அணுவின் நிறையில் 1/12 மடங்கு ஆகும் நம்ம அங்கேருந்தே பார்த்துட்டு தான் வரும் ஸோ கார்பனோட 12/1 மடங்கு வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அதனோட அணுநிறை அலகுகள் எல்லாமே வந்து அளக்குறாங்க அப்படின்றது நம்ம அங்கேருந்தே பார்த்து தான் வரும் மேலும் அறிந்து கொள்வோம் மேலும் அறிந்து கொள்வோம் 1 மோல் நீரின் நிறை 1 கிராம் 1 லிட்டர் நீரின் நிறை 1 கிலோகிராம் பாருங்க 1 மோல் நீரின் நிறையோட நிறையாத்தனா அது 1 கிராம் 1 லிட்டர் நீரோட நிறையாத்தனா அது 1 கிலோகிராம் ஸோ எவ்வளோ ஈக்குவல் ஆகுது பார்த்துங்க மற்ற திரவங்களின் நிறை அவற்றின் அடர்த்தியை பொறுத்து மாறுபடுகின்றன ஸோ மற்ற திரவங்களுக்கு எவ்வளோ ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதன் அடர்த்தி காத்தாப்பில் கிலோகிராமோட வேல்யூ என்ன இருக்கும் மாறி இருக்கும் ஆனால் தண்ணி என்னவா இருக்குது 1 லிட்டராக இருந்தால் 1 கிலோகிராமுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது காலம் காலம் என்பது நிகழ்வுகளையும் அவர்களுக்கு இடையான இடைவெளியும் அளவிடக்கூடியதாகும் அப்போ காலம்னா பாருங்கள் ஒரு நிகழ்வுகள் அது எவ்வளோ இடைவெளியில் நடந்திருக்கு அது அளவிற அழகு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் காலம் அப்படின்னு சொல்கிறோம் காலத்தின் எஸ்ஐ அழகு வினாடி ஆகும் காலத்தோட எஸ்ஐ அழகுனது வினாடி ஆகும் ஒளியானது 99,97,452,458 மீட்டர் தொலைவி வெற்றிடத்தில் பரவுவதற்கு தேவையான காலம் 1 வினாடி ஆகும் நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா ஸோ 1 வினாடியில் அந்த ஒளியானது எவ்வளோ தூரத்தில் போகுது அப்படின்னு கணக்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம் வினாடின்னு சொல்கிறோம் 1 வினாடி என்பது சராசரி சூரிய நாளின் 1/86,400 மடங்கு என்றும் வழங்கப்படுகிறது அப்போ பாருங்க 1 வினாடி என்னது சூரியனோட சராசரி நாளில் 1/86,400 மடங்கு அப்படின்ற அளவில் என்ன பண்ணப்படுதான் வரையறுக்கப்படுது காலத்தின் மிகப்பெரிய அலகுகள் 4 மாதம் வருடம் மற்றும் மில்லினியம் பாருங்கள் 4 மாதம் வருடம் மற்றும் மில்லினியம் 4 என்னது 1/24 மணி நேரம் மாதம்னா 31 நாட்கள் வருடம்னா 12 மாதங்கள் அப்படின்னு நம்ம அளவிட்டுனே போகிறோம் அப்போ மில்லினியம் அப்படின்னு என்னன்னா கொடுத்துருக்காங்க ஒரு மில்லினியம் ஈக்குவல் டு 3.16×10^9 வினாடி ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விடுங்க நோட் பண்ணிங்க ஒரு மில்லினியம் அப்படின்னு ஈக்குவல் டு 3.16×10^9 வினாடி எது மில்லினியம்னா அடுத்து நம்ம பார்க்க பார்த்து வெப்பநிலை வெப்பநிலை என்பது வெப்பம் மற்றும் குளிர்ச்சி ஆகியவற்றின் அளவை குறிக்கிறது வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின் ஆகும் சரிங்களா வெப்பநிலை என்னங்க ஒரு பொருள் வந்து அப்பா இவ்வளோ சூடாகுதுப்பா சே இவ்வளோ பொருள் சில்லுன்னு அப்படின்னு குறிக்க தெல்லாம என்னது வெப்பநிலை தான் ஏன்னா சில்லுன்னு ஒரு பொருள் நம்ம எப்படி தான் குறிப்போம் டிகிரி செல்சியஸில் தான் குறிப்போம் கரெக்டாக -4°C -5°C அப்போ அதோட வெப்பநிலை குறைவாக இருக்கிறத காட்டுது அப்போ வெப்பமாக இருக்கிறதையும் குளிர்ச்சியாக இருக்கிறத காட்டத்தான் சொல்லுவோம் வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவோம் அதனோட எஸ்ஐ அலகு தான் என்னது கெல்வின்
கேள்வி என்பது வெப்ப இயக்கவியலின் வெப்பநிலை வெப்பநிலையில் நீரின் முப்புள்ளியின் அதாவது ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 1/273.16 பின்ன மதிப்பு ஆகும். இது நோட் பண்ணிங்க, நீரோட மும்மை புள்ளியோட மதிப்பு. ஓகேங்களா, 1/273.16 பின்ன மதிப்பு ஆகும். நீரின் முப்புள்ளி என்பது நிறைவுற்ற நீராவி, தூய நீர் மற்றும் உருகும் பனிக்கட்டி ஆகியவை சமநிலையில் இருக்கும் வெப்பநிலை ஆகும். அப்போ பாருங்க, நீராவி, தூய நீர், உருகும் பனிக்கட்டி, இது எல்லாமே சமநிலையில் இருக்கிற ஒரு இடம் தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம, முப்புள்ளி அப்படின்னு சொல்கிறோம், நீரோட ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஜீரோ கெல்வின் வெப்பநிலையில் என்பது பொதுவாக தனிச்சுழி வெப்பநிலை எனப்படும். பாருங்க, ஜீரோ கெல்வின் தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம், பொதுவாக தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். வெப்பநிலையில் மற்ற அலகுகள் டிகிரி செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் ஆகும். ஸோ வெப்பநிலையை நம்ம டிகிரி செல்சியஸ்லாம் அளக்கிறோம், ஃபாரன்ஹீட்லையும் வந்து நம்ம அளக்கிறோம். ஓகேங்களா, சரி இந்த அலகுகளுக்கான முன்னீடுகள், சரி இது நான் தனியாக ஷார்ட்கட் போடுறேன் இப்போ இதில் வேணாம், அடுத்து நம்ம இங்கே வந்துடலாம், இதை நான் ஷார்ட்கட்டாக தனியாக சொல்கிறேன், இங்கே வந்துடலாம். எஸ்ஏ அலகுகள் எழுத பின்பற்ற வேண்டிய விதிகளும் மரபுகளும். சரிங்க, எஸ்ஏ அலகை நம்ம எழுதுகிறோம், எஸ்ஏ யூனிட்ஸ் நம்ம எழுதுகிறோம் இல்லையா, அப்படி எழுதுகிறப்போ ஏன்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து தானே அந்த எஸ்ஏ அலகை எடுத்துக்கினாங்க, அப்போ எழுதுகிறப்ப அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும் இல்லையா. அப்போ என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிக்கப்படும் அலகுகள் எழுதும்போது முதல் எழுத்து பெரிய எழுத்தாக இருக்கக்கூடாது. என்னென்ன வச்சு இருக்கக்கூடாது. ஓகேங்களா, சில இதெல்லாம் வந்து பாருங்கள், அறிவியல் அறிஞர்களோட பெயரை அப்படியே வச்சுட்ருப்பாங்க அந்த அலகுகளாக, அப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெரிய லெட்டர் எழுதக்கூடாது, எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும். பாருங்கள், நியூட்டன் விசையோட அலகு, ஹென்ட்ரி, ஆம்பியர், வாட், இது எல்லாமே என்ன பண்ணுறோம் நம்ம, ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும், பெரிய லெட்டர் எழுதக்கூடாது, இது அறிஞர்களோட பெயர் ஃபுல்லாக வச்சுருக்கிறப்போ. அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அறிவியல் அறிஞர்களின் பெயர்களால் குறிக்கப்படும் அலகுகளின் குறியீடுகளை எழுதும்போது பெரிய எழுத்தால் எழுத வேண்டும். இங்கே பாருங்கள், அறிவியல் அறிஞர்களோட பெயர்கள் தான் வச்சுருக்காங்க, ஆனால் அதே என்ன பண்ணுறாங்க, குறியீடாக குறிக்கிறாங்க. இப்போ நியூட்டன் அப்படின்றத என்னன்னு குறியீடாக குறிக்கிறாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணணும் நம்ம, கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். ஓகே, ஹென்ட்ரின்றத ஹெச் கேபிட்டல் லெட்டர், ஆம்பியர் ஏ கேபிட்டல் லெட்டர், வாட் டபிள்யூ கேபிட்டல் லெட்டர். அப்போ முழுசாக அந்த பேர் எழுதுகிறப்போ கேபிட்டல் லெட்டரை யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் அதுக்குன்னு குறியீடு யூஸ் பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணணும், கேபிட்டல் லெட்டரை யூஸ் பண்ணணும். அடுத்து, குறிப்பிட்ட பெயரால் வழங்கப்படாத அலகுகளின் குறியீடுகளை சிறிய எழுத்தால் எழுத வேண்டும். பாருங்கள், யாரோட பேரும் இல்லைங்க, அப்படி இல்லாமல் பொதுவாக ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னா அது எல்லாமே என்ன பண்ணணுமா, எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணுமா. பாருங்கள், மீட்டர், அடுத்து கிலோகிராம், அது நீ லெட்டராக எழுதினாலும் ஸ்மால் லெட்டரில் தான் எழுதணும், அது நீ குறியீடாக குறித்தாலும் என்ன பண்ணணும், ஸ்மால் லெட்டரில் தான் குறிக்கணும். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆனால் யாரோ அறிஞர்களோட பெயராக இருந்தால் நம்ம ஃபுல் நேம் எழுதுகிறப்போ ஸ்மால் லெட்டரில் எழுதணும், குறியீடு குறிக்கிறப்ப கேப் லெட்டரில் போடணும். ஆனால் எதுவுமே தொடர்பு இல்லாமல் ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னா அது எல்லப்பயுமே ஸ்மால் லெட்டர் தான், குறியீடாக இருந்தாலும் ஸ்மால் லெட்டர் தான், நேமாக இருந்தாலும் ஸ்மால் லெட்டர் தான். அலகுகளின் குறியீடுகளுக்கு இறுதியிலோ அல்லது இடையிலோ நிறுத்தல் குறியீடுகள் போடுற எந்த குறியீடும் பயன்படுத்தக்கூடாது. அப்போது நீங்கள் ஒரு அலையீடுகள் பயன்படுத்துகிறீங்க, அது முடிஞ்சதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு ஃபுல் ஸ்டாப்போ எந்த விதமான குறியீடோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது, அப்படியே தான் விட்டுடணும். ஓகேங்களா, முக்கியமான பாயிண்ட். அலகுகளின் குறியீடுகளை பண்மையில் எழுதக்கூடாது, ஸோ ஃபுரல்ஸில் வந்து எழுதக்கூடாது. 10 kg என்பது 10 kg அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, எழுதவே கூடாது. ஓகேங்களா, பண்மையில் எப்பவுமே வரவே வராது, பண்மையில் எழுதக்கூடாது. 5 பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து, வெப்பநிலையை கெல்வின் அலகால் குறிப்பிடும்போது டிகிரி குறிப்பிடக்கூடாது. ஏன்னா வெப்பநிலையோட எஸ்ஏ அலகு கெல்வின் தான் இல்லையா, நீ கெல்வின் குறிக்கிறப்போ 23 degrees Kelvin அப்படின்லாம் என்ன பண்ணக்கூடாது, நம்ம குறிக்கவே கூடாது. எடுத்துக்காட்டாக 283 Kelvin என்பது 283 degrees Kelvin என எழுதக்கூடாது. ஸோ கெல்வின் குறிக்கிறப்போ டிகிரியை நம்ம யூஸ் பண்ணவே கூடாதுங்க. செல்சியஸ் மற்றும் ஃபாரன்ஹீட் அலகுகளை குறிப்பிடும்போது டிகிரி குறியிட வேண்டும். அப்போது செல்சியஸையோ ஃபாரன்ஹீட்லையோ நம்ம வெப்பநிலையை குறிக்கிறோம் அப்படின்னா அப்போ மட்டும்தான் என்ன பண்ணணும், நம்ம டிகிரின்ற அளவை அங்கே பயன்படுத்தணும். அடுத்துக்காட்டு, 100 degrees Celsius, 108 degrees Fahrenheit, 100 degrees Celsius மற்றும் 108 degrees எழுதக்கூடாது. இங்கே டிகிரி இல்லாமல் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. ஸோ என்ன சொல்ல வராங்க, கெல்வினில் எழுதுகிறப்போ டிகிரின்ற அந்த சிம்பிளை யூஸ் பண்ணக்கூடாது, செல்சியஸ்லேயே ஃபாரன்ஹீட்லேயும் யூஸ் பண்ணுறப்போ டிகிரின்ற சிம்பிளை யூஸ் பண்ணணும். அடுத்து, அலகுகளின் குறியீடுகளை வகுக்கும் போது சரிவு கோட்டினை பயன்படுத்தலாம், ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட சரிவு கோட்டுகளை பயன்படுத்தக்கூடாது. இப்போ நம்ம அலகுகளை வகுக்கிறோங்க, நியூட்டன் பை கிலோகிராம், மீட்டர் பை வினாடி அப்படின்னு சொல்லிட்டு அலக வகுக்கிறோம் இல்லையா, அப்போ நம்ம ஒரு சரிவு கோடுகள் தான் பயன்படுத்தணும், ஒன்றுக்கு மேற்பட்ட சரிவு கோடுகளை என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்த கூடாது. இது சொல்லியிருக்காங்க பாருங்க, மீட்டர் பை செகண்ட்ஸ், ஜூல் பை கிலோ, கெல்வின் பை மூல். அப்போ பை போடுறப்போ வந்து ஒரு சரிவு கோடு தான் யூஸ் பண்ணணும். அடுத்து, எண்மதிப்பிற்கும் அலகுகளுக்கும் இடையில் இடைவெளி இட வேண்டும். பாருங்கள், எண்மதிப்பிற்கும் அலகுகளுக்கு இடையில் எப்படி இருக்கணுமா, இடைவெளி இருக்கணுமா, அப்போ 5 kg meter/s இந்த மாதிரி இடைவெளி இருக்கணும்.
தவிர என்ன பண்ணுறது அது ஒட்டி நம்ம எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது எழுதக்கூடாது அதுக்கு எடுத்துக்கு மேடையில் என்ன இருக்கணும் கேப் வந்து எப்பவுமே வந்து இருக்கணும் அடுத்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறியீடுகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் ஸோ உங்கள் இஷ்டத்துக்கு வந்து எந்த குறியீடுனாலும் ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது என்னென்ன ஏற்றுக்கிறாங்களோ அதை மட்டும் தான் பயன்படுத்தணும் ஆம்பியர் அப்படின்னா ஃபுல்லாக தான் எழுதணும் நீ அதை ஏஎம்பின்னு ஷார்ட்டாக எழுதக்கூடாது செகண்ட்ஸ் அப்படின்னா எஸ்சிஎஸ்சின்னு தனியாக நீங்கள் எழுதக்கூடாது எந்த ஒரு இயற்பியல் அளவின் எண்மதிப்பையும் அறிவியல் முறைப்படியே எழுத வேண்டும் ஓகேங்களா எதுவுமே என்ன பண்ணுவீங்க அறிவியல் முறைப்படி தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிறவங்கள வந்து எழுதணும் எடுத்துக்காட்டு பாதரசத்தின் அடர்த்தியை 13600 கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் 3 என்று எழுதாமல் 1.36 × 10⁴ கிலோகிராம் மீட்டர் பவர் மைனஸ் கியூப் என எழுத வேண்டும் அப்போ இந்தமாரி அறிவியல் முறை பிரகாரம்னா வந்து எழுதணும் இந்தமாரி வந்து எழுதக்கூடாது ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம எஸ்ஐயூனிட்ஸ்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அடிப்படை அளவுகள் வழி அளவுகள் எல்லாமே நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அது ஒன்று மட்டும் ஷார்ட்கட் தனியாக நம்ம பார்க்க போகிறோம் சரி கைஸ் இதுவரையில் இந்த வீடியோ வந்து போதும் நம்ம அடுத்த வீடியோ அதில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம அடுத்து வந்து ஷார்ட்கட்டில் பார்க்கலாம் ஓகேங்களா நல்லா படிங்க கைஸ் நல்லா படிங்க தேங்க்யூ